வெல்கம் டு டேஸ்டியன் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான பெங்காலி ஸ்வீட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேர் என்னென்னா குலாப் பீட்டான்னு சொல்லுவாங்க பெங்காலியில். இது பெங்காலியில் வந்து ஃபேமஸான ஸ்வீட்டு. நார்த் இந்தியன் சைடு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதை தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரோஸ் ஸ்வீட்டுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்ட்டு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்ஸும் வர்றதுக்கு பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த ரோஸோட ஃபெதரை வந்து ஒன்று ஒன்றா வந்து மடித்து விடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன் செஞ்சு காமிச்சோன்னா ஸ்வீட் ஷாப்புக்கு போகிற அவசியமே இல்லை. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால மேக்ஸிமம் ஒன் வீக் ஆனாலும் நல்லாயிருக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து சண்டேல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாயாக சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்ன்ட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்காங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்காங்க. அது கூடவே வந்து உப்பு வந்து சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பாயில் மில்க் வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மைதா மாவில் வந்து பிசைஞ்சுக்காங்க. ஏன்னா வந்து மைதா மாவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மைதா மாவை வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மில்க் விட்டாலே போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்காங்க. நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க. வேணுன்னா கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்காங்க வாசனைக்காக. அப்புறம் பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வைங்க. இப்போ சுகர் சிரப் எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். மாவு அது வரைக்கும் ஊறட்டும். சுகர் சிரப் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். அது கூடவே வந்து சுகர் வந்து நான் 1.5 கப் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு கப் சேர்த்தா போதும். இப்போ ஒரு கரண்டி வச்சு அந்த சுகர் வந்து நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு வைங்க. நீங்கள் வேணா வந்து வாசனைக்காக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் முழு ஏலக்காயை சேர்த்துக்கிட்டேன். சுகர் சிரப் கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு அதுக்குள்ளே பிசைஞ்சு அந்த பூரி மாதிரி தரட்டி எடுத்துக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி எடுங்க. அப்போ தான் வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். ஹாஃப் அன் அவர் கழித்து பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பூரி கட்டை வச்சு நார்மலாக எப்படி பூரி தரட்டுவோமோ அதை மாதிரி தான் தரட்ட போகிறோம். நான் ஆல்ரெடி பூரி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தரட்டி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு தரட்டுங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இந்த திக்னஸுக்கு தரட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்காங்க. இப்போ வந்து பிஸ்கெட் கட்டரு இல்லைனா வந்து சாதா ஏதாவது மூடி இருந்தால் அதை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அதை எடுக்கும் போது அந்த சின்ன சின்ன ரவுண்ட்லாம் தனியாக வந்துடும். அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நான் வந்து ஒரு கப் மாவு தான் செஞ்சேன். அதுலேயே வந்து எனக்கு வந்து 10 ரோஸ் வந்தது. அப்போ பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். எவ்வளோ ஒரு இதே கடையில் போனால் அவங்க எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ரோஸ் செய்ய போகிறோம். 3 லேயராக தான் செய்ய போகிறோம். 1, 2, 3 சேர்த்துட்டோம். இப்போ வந்து மைதா மாவு வந்து தண்ணியில் சும்மா திக்காக குழச்சி வச்சுங்க அது ஒட்டுறதுக்காக. இப்போ அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு இப்போ நடுவில் வந்து ஒரு சின்ன மொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக தான் அந்த ஓட்டை போட்டோம். போட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துடலாம். எடுத்து
எடுத்துட்டு இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு அதை வந்து நாலாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ரோஸோட அந்த வெளியில் இருக்க இதுக்காக நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். அந்த உள்ளே இருக்க கத்தி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே சும்மா சுற்றுற மாதிரி சுற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராவை மட்டும் எடுத்துட்டு அடியில் தட்டிட்டு அந்த நடுவில் வச்சுட்டு இப்போ ஒரு ஒரு லேயராக வந்து அந்த நடுவில் இருக்க அந்த மொக்கில் வந்து சேர்த்து விடணும். கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி வந்து சேர்த்து விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டலினா இந்த மைதா மாவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக தொட்டுக்கோங்க. கையில் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா லைட்டாக கையில் வந்து எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க. இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 minutes கூட ஆகாது. நம்ம அந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 10 minutes அந்த மாவு ஊறினா போதும். அப்புறம் பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்வீட் தான், இது நம்ம வீட்டிலே செய்கிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து மைதா மாவை தவிர கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் இதே மாதிரி ப்ராசஸில் வந்து கோதுமை மாவில் வேறு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேன். சீக்கிரமாக அதை அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் ஒன்று ஒன்றா, சப்போஸ் உங்களுக்கு ஒட்டலினா மைதா மாவு லைட்டாக தடவி நம்ம ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து கொஞ்சம் நம்ம திட்டமாக செஞ்சோன்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும். லைட்டாக அதை பாருங்கள் ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நம்மளே இனோவேட்டிவாக செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவுன்றதுனால சீக்கிரமாக ஒட்டிக்கும், அதனால தான். இதை பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து கையில் தொட்டு பாருங்கள், அந்த ஒத்த கம்பி பதம் வருதா அப்படின்றதுக்காக. இன்னும் நம்மளுக்கு வரல, அதனால் சுகர் சிரப் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த ஒத்த கம்பி பதம் வந்து திக்னஸ்க்காக தான். இப்போ இன்னொரு வாணல் வச்சு அதில் வந்து இந்த ரோஸை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க பொறிக்கிற அளவுக்கு. இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ தொட்டு பாருங்கள், ஒத்த கம்பி பதம் வரும். அப்படி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி மாதிரி ஒரு நீட்டமாக வரும், அதான் ஒத்த கம்பி பதம் சொல்லுவாங்க. இப்போ சுகர் சிரப் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயை தயவு செஞ்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா வந்து இது ஃபுல்லாக வேகணும் அப்படின்றதுக்காக. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. அப்புறம் அது மேலெல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வேகாமல் மாவாகவே இருக்கும், அதே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நல்லா பொறிச்சு எடுங்க. ஒரு சைடு வெந்த பிறகு நல்லா வந்து திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் நல்லா வந்து அது கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து செஞ்சேன். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் ப்ரௌன் கலராக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடுவோம். எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டு ஒரு 10 minutes வந்து ஊற வைக்க போகிறோம். எப்போவுமே குளோப் ஜாம் அந்த மாதிரி செஞ்சால் கூட நீங்கள் அந்த குளோப் ஜாம் அந்த உருண்டை வந்து ஆறின பிறகு சுகர் சிரப்பில் போடுங்க. சூடோடு போட்டிங்கன்னா அது வெடிஞ்சிரும், வெடிப்பு வந்துடும். அதனால் வந்து இதை வந்து இப்போ வந்து சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க போகிறோம். நான் வந்து ஏலக்காவை முழுசாக போட்டதுனால இப்படி இருக்குது. நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் முழு ஏலக்காய் போட்டால் அது வேறு ஒரு டேஸ்ட்டு தருது, அதுக்காக தான். இப்போ இது வந்து ஒரு 10 minutes நல்லா வந்து ஊறட்டும். அந்த ஸ்வீட்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்துடலாம். அந்த சுகர் சிரப்லாம் இறுத்து எடுத்துக்கோங்க. இதோ உங்களுக்காக டேஸ்டான பெங்காலி
குலாப் பீட்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.